வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புத்தம் புது காலைப்படுதில் இன்றைய பத்திரிகைகளில் நிகழ்ச்சி வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு நாளாகவும் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது 14ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020 புதன்கிழமை பொழுது. முதலில் இன்றைய நாளுக்குரிய சிந்தனையை பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனிடம் கல்வி, செல்வம், வளம் என்று சொல்லி எத்தனைதான் இருந்தாலும் கூட அவனிடம் ஒழுக்கம் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் அவனிடம் இருக்கின்ற மற்றைய எல்லா விடயங்களுமே பயனற்றதாகி போய்விடும். ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் கற்றாலும், இல்லையென்றால் எவ்வளவுதான் உயர் பதவிகளில் இருந்தாலும் கூட ஒழுக்கம் என்கின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கம் இருக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் முற்றுமுழுதான ஒரு வெற்றியடைந்த ஒரு மனிதனாக மாற்றமடைய முடியும். இந்த நட்சத்திரையை இந்த காலைப்பொழுதில் வழங்கியிருந்தது நெஸ்டமோட். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய முக்கியமான முதன்மையான செய்திகளை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலில் எங்களுக்கு கிடைத்த பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்புகளை பார்க்கின்ற பொழுது, உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்பாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது, சுகாதார கொள்ளளவை தாண்டினால் பேராபத்து, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்கின்றவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்பு அமைந்திருக்கின்றது. வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்பாக, கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு, சீனி 1 கிலோ 85 ரூபாய், டின்மீன் பெரியது 1 200 ரூபாய், பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாய், பருப்பு 1 கிலோ 150 ரூபாய் என்கின்றவாறாக வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்பு அமைந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தலைப்பாக, வீணச்சம் வேண்டாம், கொரோனாவை வெல்வோம், அரசு அறிவிப்பு, சில பகுதிகளில் ஊரடங்கை நீக்க ஆராய்வு என்கின்றவாறாக பிரதான செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கலிகதிர் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும், 20 வேண்டாம், கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் வலியுறுத்து என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. அதே செய்திதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது. 20வது திருத்தத்தை அரசு உடனே கைவிட வேண்டும், இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையும் எதிர்ப்பு என்கின்ற தலைப்பில். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். 20வது திருத்தத்தை அரசு உடனே கைவிட வேண்டும், இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையும் எதிர்ப்பு. அரசமைப்பின் 20வது திருத்த சட்டவரைவை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டாம், அதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணிக்கு முன்னுரிமை வழங்குவதே சிறப்பு எனவும், 20வது திருத்த சட்டவரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பில் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் ஆயர்கள் பேரவை வலியுறுத்தியுள்ளது. 20வது திருத்த சட்டவரைவுக்கு பௌத்த மகா நாயகர்களும் தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை வருமாறு, மக்களின் இறைமை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுடன், 20வது திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் முன்னர் அதனை விரிவாக ஆராய வேண்டும். அனைத்து அதிகாரங்களும் தனி ஒருவர் வசமாவது ஜனநாயக நாட்டுக்கு பாதகமான விடயமாக அமையும். பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை மக்களின் உண்மையான ஜனநாயக நிலைப்பாட்டை காண்பிப்பதில்லை. பாராளுமன்றத்தின் அரசமைப்பு பேரவை ஊடாக புதிய அரசமைப்பொன்றை உருவாக்க வேண்டும். பொருட்கோடலை மேற்கொள்ள முடியாத வகையில் குறைபாடுகளின்றி அதனை தயாரிக்க வேண்டும் என்றுள்ளது என்கின்றவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, 5000 தாண்டியது தொற்றாளர் எண்ணிக்கை, நேற்று மட்டும் 145 பேருக்கு கொரோனா என்கின்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. நாட்டில் மேலும் 145 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 5000 தாண்டியது. இதேவேளை நேற்று மட்டும் 145 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 145 பேர் மினுவாங்கொடை கொரோனா கொத்தணி பரவலுடன் தொடர்புடையவர்களாவர். அதன்படி மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் தொடர்புகளை பேணிய 97 பேரும், தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ள 48 பேரும் இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மினுவாங்கொடை கொரோனா கொத்தணி பரவலுடன் தொடர்புடைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1591 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 5038 உயர்வடைந்துள்ளது. 1697 தொற்றாளர்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள 13 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளான 3328 பேர் குணமடைந்தும் 13 பேர் உயிரிழந்தும் உள்ளனர். அதே நேரம் வைரஸ் தொற்று சந்தேகத்தின் பேரில் 432 பேர் வைத்திய கண்காணிப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது 5000 தாண்டியது தொற்றாளர் எண்ணிக்கை. நேற்று மட்டும் 145 பேருக்கு கொரோனா என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தனிமைப்படுத்தலை முடித்த ஒருவருக்கு மீளவும் தொற்று என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாலைத்தீவிலிருந்து கடந்த ஜூலை மாதம் இலங்கைக்கு வருகை தந்து 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த நபருக்கே இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொரோனா தொற்று உறுதியான நபர் ககவத்தை வெள்ளந்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர் என கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர் மீண்டும் மாலைத்தீவுக்கு செல்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் சிலாபத்தை சேர்ந்த நபரொருவருக்கு 3 முறை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைய செய்திகளையும் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது யக்கச்சி முகாமில் 9 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. யக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 9 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் த சத்தியமூர்த்தி தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலிருந்தும் 285 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. ஏனைய 276 பேருக்கும் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பணிப்பாளர் கூறினார் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. 2000 பேரை துரிதப்படுத்த, அதாவது 2000 பேரை தனிமைப்படுத்த துரிதமாக மையங்கள் அமைப்பு, இராணுவ தளபதி தகவல் என்கின்றவாறாக செய்தியொன்று அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் 2000 பேரை தனிமைப்படுத்தக்கூடிய மையங்கள் துரித கதியில் அமைக்கப்பட்டு வருகின்றன என்று இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு. நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் மையங்கள் போதுமானதாக இல்லை. தற்போது சுமார் 10,500 பேர் வரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். தற்போதைய சூழலில் 2000 பேரை தனிமைப்படுத்தக்கூடிய மையம் அமைக்கப்பட்டு வருகின்றது. நாம் இதுவரை 51,000 மேற்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சமூகத்துடன் இணைத்துள்ளோம். எனவே முடியாதது என்று எதுவும் இல்லை. நாட்டு மக்களின் நன்மைக்காக எத்தனை பேரை வேண்டுமானாலும் இராணுவம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த தயார் என்றார். இதேவேளை மினுவாங்கொடை கொரோனா வைரஸ் கொத்தணியில் முதலாவதாக அடையாளம் காணப்பட்டவர் யார் என்பது குறித்தும் இராணுவ தளபதி தெளிவுபடுத்தினார். தொற்றுக்குள்ளான பெண் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர் அவருக்கு இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்துள்ளன. அவரை பின்தொடர்ந்த போது சுமார் 33 பேர் கொண்ட குழு அதே நோய் அறிகுறிகளை கொண்டுள்ளமை உறுதியானது. இன்னும் தொற்றாளர்கள் உள்ளனரா என்று தேடி வருகின்றோம். இவ்வாறு இருக்கையில் இதுதான் ஆரம்ப புள்ளி என எந்தவித நம்பிக்கையும் இன்றி செல்வதில் நியாயம் இல்லை. அதாவது நம்பிக்கையும் இன்றி சொல்வதில் நியாயம் இல்லை. புலனாய்வு பிரிவு உட்பட அனைத்து இராணுவ கட்டமைப்பும் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களும் சுகாதார பாதுகாப்புக்காக செயற்பட்டு வந்தாலும் அதனால் எந்த வகையிலும் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படவில்லை என்றார் அவர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது 2000 பேரை தனிமைப்படுத்த துரிதமாக மையங்கள் அமைப்பு, இராணுவ தளபதி தகவல் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது சீனி, வெங்காயம், டின்மீன் அதிரடி விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு என்கின்ற செய்தி ஒன்று அமைந்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பருப்பு, டின்மீன், பெரிய வெங்காயம் மற்றும் சீனி ஆகிய அத்தியாவசிய பொருட்களுக்கே இறக்குமதி வரி நீக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் டின்மீன் பெரியது ஒன்று 200 ரூபாவுக்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 100 ரூபாவுக்கும், சீனி 1 கிலோ 95 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோ 150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சதோச விற்பனை நிலையங்களில் தேங்காயில் சாதாரண விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 20 திருத்தி அமைத்து நிறைவேற்றுவது உறுதி, ராஜபக்ஷ தரப்பு விடாப்பிடி என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. 20வது திருத்த சட்டவரைவு தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புக்கு தலை சாய்க்கின்றோம். அதை திருத்தி அதை திருத்தி அமைத்து பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவோம். இவ்வாறு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ ஆகிய கூட்டாக தெரிவித்துள்ளனர்.
அரசமைப்பின் 20வது திருத்த சட்டவரைவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணைகள் முடிவடைந்து தீர்ப்பு ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் ராஜபக்ஷ சகோதரர்கள் நடத்திய முக்கிய கலந்துரையாடலின் போதே அவர்கள் மேற்கண்டவாறு கூறினர் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு, 20வது திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து நாட்டு மக்கள் குழப்பமடைய தேவையில்லை. 20வது திருத்தம் தொடர்பான பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தில் அதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அரசு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் வெளிவந்துள்ளது. எனவே அரசு சுலபமான முறையில் 20 திருத்தங்களை மேற்கொள்ளும், 20 திருத்தை அமைத்து அதை நிறைவேற்றுவதில் ஜனாதிபதியும் பிரதமரும் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்களும் உறுதியாக உள்ளனர் என்றார் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ரிஷாத் பதியுதீன் எம்பி எந்நேரமும் கைதாகலாம், 6 போலீஸ் குழுக்கள் களத்தில் என்கிறவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனை கைது செய்வதற்கு 6 போலீஸ் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிப் போலீஸ் மா அதிபர் அஜித் ராகண தெரிவித்தார். ரிஷாத் பதியுதீனை கைது செய்ய அவரது கொழும்பு மற்றும் மன்னார் இல்லங்களுக்கு இந்த 6 போலீஸ் குழுக்களும் சிஐடியினரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் சகோதரர் ரியாத் பதியுதீன் மீண்டும் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனை கைது செய்வதற்கான நீதிமன்ற பிடியாணையை பெற்றுக் கொள்ளுமாறு சட்டமா அதிபர் தபலடி லிவேரா பதில் போலீஸ் மா அதிபருக்கு நேற்று ஆலோசனை வழங்கினார். 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது அரச நிதியை தவறாக கையாண்டமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரிலேயே ரிஷாத் பதியுதீனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இடம்பெயர்ந்த வாக்காளர்களை புத்தளத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 222 பஸ்களில் மன்னாருக்கு அழைத்து வந்தார் என்றும் ரிஷாத் பதியுதீன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலை அடுத்து ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட மூவரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றிடம் பிடியாணை பிறப்பிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தனர். எனினும் போலீசாரின் அந்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்துள்ளார். 3 தனிநபர்களை கைது செய்வதற்கு பிடியாணை அவசியமில்லை என்று குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து ரிஷாத் பதியுதீனை சட்டப்படி கைது செய்யுமாறு சிஐடியினருக்கு சட்டமா அதிபர் அறிவுறுத்தினார். இந்த அறிவுறுத்தலை அடுத்து அவரை கைது செய்வதற்கு 6 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றதவே இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக சுகாதார கொள்ளளவை தாண்டினால் பேராபத்து, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடையவர்களால் கொரோனா கொத்தணி பெருகி வரும் நிலையில் சுகாதார கொள்ளளவை பாதுகாப்பதும் அதிகரித்தலும் மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டியுள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். தகுந்த நடைமுறைகளால் நோயின் பரம்பலை கட்டுப்படுத்தி முகாமித்துவம் செய்ய முடியாது போனால் அல்லது எங்களுடைய சுகாதார கொள்ளளவை மீறினால் முன்னைய காலத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தியது போன்று முகாமித்துவம் செய்ய முடியாமல் போய்விடும் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. நேற்று விடுத்துள்ள அறிக்கையொன்றிலேயே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைகளை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தகுந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. கீழுள்ள விடயங்களையும் கருத்தில் கொள்வது அவசியமாகின்றது. சுகாதார அமைச்சின் செயலாளரின் தலைமையில் COVID-19 இணைப்பு மத்திய நிலையத்தை ஆரம்பித்தல், COVID-19 தொற்றாளர்கள் மற்றும் தொற்றுடையவர்களின் பரம்பலை GPS தொழில்நுட்பம் மூலம் குறித்தல், COVID-19 தொற்றாளர்கள் உள்ள சிவப்பு வலயத்தில் பிரதேச முடக்கத்தை ஏற்படுத்தல், PCR பரிசோதனை அளவை விரிவுபடுத்தல் போன்ற விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துதல், அதேவேளை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் நீதி கட்டுப்பாடுகளையும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தல், முடியுமான வரையில் தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றும் விதத்தில் நிறுவனங்களை அறிவுறுத்தல், இந்த காலத்தில் முன்களத்தில் சேவையாற்றுகின்ற சகல சுகாதார மற்றும் பாதுகாப்பு ஊழியர்களின் உச்ச சேவையை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவர்களின் அடிப்படை வசதிகளை உச்சநிலையில் ஏற்படுத்தி கொடுத்தல் என்பவை தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பிரதான செய்தியாக சுகாதார கொள்ளளவை தாண்டினால் பேராபத்து, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது.
செய்தி துளிகளாக, அதாவது கொரோனா தொடர்பான செய்தி துளிகளாக, கல்கிசையில் வசிக்கும் மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலை ஊழியர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர் கொள்ளப்பட்டியில் உள்ள ஆடை தொழிற்சாலை தலைமையகத்துக்கும் சர்வதேச புத்தக கண்காட்சிக்கும் சென்றுள்ளார். கொள்ளப்பட்டியில் உள்ள பிராண்டிக்ஸ் தலைமை அலுவலகத்தில் உள்ள 7 பேருக்கு தொற்று. அவர்களில் ஒருவரது மனைவி ரத்மலானியில் உள்ள இலங்கை வங்கியில் பணியாற்றுகின்றார். கேகாலை ரம்பகனையில் உள்ள பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் 19 பேருக்கு தொற்று. அங்கு 248 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அனுராதபுரத்தில் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்ணுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவரின் மகள் பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை, அந்த செய்தி துளிகள் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக சீனி பருப்பு விலைகளில் நள்ளிரவு முதல் மாற்றம் என்கின்ற செய்தி, ரிஷாத்தை கைது செய்க சட்டமா அதிபர் கங்கணம், ரிஷாத் கைதுக்காக 6 குழுக்கள் களத்தில், கொரோனா தொற்று 5000, நேற்று 194 பேர் என்கின்றவாறாக அந்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. மணமகளுக்கு கொரோனா, 14 பேர் தனிமைப்படுத்தலில் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. மணப்பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரது கணவர் உட்பட 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் வியாங்கொட பிரதேசத்தில் நடந்துள்ளது. மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண்ணொருவருக்கு கடந்த 2 திகதி பதிவு திருமணம் நடந்தது. அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவிருந்தது. ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த பெண்ணுக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த 9 திகதி அவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதிவு திருமணத்துக்கு சென்ற கணவர் உட்பட அவரது உறவினர்கள் 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கும் தற்போது PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களை தவிர பதிவு திருமணம் செய்து வைத்த திருமண பதிவாளரும் சாட்சி கையெழுத்திட்ட இருவரும் கடந்த 10 திகதி முதல் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று பியகம நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மணிக்கு எதிரான மனுவை திரும்ப பெற்ற மனுதாரர் என்கின்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று அமைந்திருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸால் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு நியமன உறுப்பினராக அனுப்பப்பட்ட சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனை அந்த பதவியிலிருந்து நீக்க கட்டளையிடுமாறு கோரி கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு நேற்று மீளப்பெறப்பட்டது. பிரதிவாதி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மாநகர சபை உறுப்புரிமை வழங்கிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதனால் இந்த மனுவினூடாக நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வழக்கு செலவுகின்றி மனுவை மீளப்பெற மனுதாரர் முடிவு செய்துள்ளார் என்று மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம்ஏ சுமந்திரன் மன்றுரைத்தார். மணிவண்ணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விடயத்தை நான் அறியவில்லை. ஆனால் மனுதாரரின் விண்ணப்பத்துக்கு ஆட்சேபனை இல்லை என்று மணிவண்ணன் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி மன்றுரைத்தார். மனுதாரரின் விண்ணப்பத்தை மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு அனுமதி அளித்தது. யாழ்ப்பாண மாநகர சபை எல்லையில் வதியும் வாக்காளர்களின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம்ஏ சுமந்திரன் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் நிரந்தரமாக வதியாத ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டமை உள்ளூராட்சி தேர்தல் விதியை மீறும் செயல் என மனுதாரர் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் பி மணிவண்ணனை அந்த பதவியிலிருந்து நீக்கி கட்டளையிட வேண்டும் என மனுதாரர் கூறியிருந்தார். மனுதாரர் கோரிய இடைக்கால நிவாரணங்களில் ஒன்றான மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வுகளில் பங்கேற்க உறுப்பினர் வி மணிவண்ணனுக்கு தடை உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2018 ஆண்டு ஆகஸ்டில் வழங்கியது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன் வந்தபோது அதனை மனுதாரர் மீளப்பெற்றார். அதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால கட்டளையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு ஒன்றை மணிவண்ணன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஆலோசனைக்கு அமைய மேற்கொண்டிருந்தார். அந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கை இழுத்தடிக்காமல் தீர்வை கண்ட பின்னர் தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றால் மேன்முறையீட்டு வழக்கை நடத்தலாம் என தெரிவித்து திகதியிடாமல் அந்த வழக்கை ஒத்தி வைத்திருந்தது. இதேவேளை யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் பதவியிலிருந்து வி மணிவண்ணனை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இதுவரை நீக்கவில்லை என்று யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல்கள் திணைக்கள வட்டாரங்கள் உறுதி செய்தன என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வாயிலாக தொடர்ந்தும் நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய இணைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இறுதி செய்தியாக அமைந்திருக்கின்றது, பீதி வேண்டாம், நாடு முடங்காது, மீண்டும் அரசு அறிவிப்பு என்கின்ற செய்தி உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை மீண்டும் கொரோனாவின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளது. எனினும் நாட்டை முழுமையாக முடக்காமல் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம் என்று அரசு மீண்டும் அறிவித்துள்ளது.
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று காலை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சரவை இணை பேச்சாளராகிய அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மேற்கண்டவாறு கூறினார். எந்த விதத்திலும் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று குறிப்பிட்ட அவர், சுகாதார நெறிமுறைகளை மக்கள் பின்பற்றி கொரோனாவை கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சிக்கு ஆதரவளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை அரசு நன்கு அறிந்துதான் வைத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட நிலைமையில் 60 லட்சம் குடும்பங்களுக்கு 60 பில்லியன் ரூபாய் வரையிலான உதவித்தொகையை நெருக்கடியான தருணத்திலும் அரசு வழங்கியது. இந்த சந்தர்ப்பத்திலும் நெருக்கடியான பிரதேசங்களில் நிலைமைகளை வளமைக்கு கொண்டு வரவே முயற்சிக்கின்றோம். அதனால்தான் ஓரிரு நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் ஊரடங்கு சட்டத்தை தளர்க்கும்படி ஜனாதிபதி பணித்திருந்தார். மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிக்கு அரசு என்கின்ற வகையில் வருந்துகின்றோம். அதேபோல மூடப்பட்டிருக்கும் வர்த்தக நிலையங்கள் நிறுவனங்களை மீண்டும் திறப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம் என்றார் என்கிறவராக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பீதி வேண்டாம், நாடு முடங்காது, அரசு மீண்டும் அறிவிப்பு என்கின்ற தலைப்பில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் அந்த செய்தியை வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பார்க்கின்ற பொழுது, கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. சீனி 1 கிலோ 85 ரூபாய், டின்மீன் பெரியது 1 200 ரூபாய், பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாய், பருப்பு 1 கிலோ 150 ரூபாய் என்கின்றவாறாக அந்த செய்தி பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி வரியை இன்று, அதாவது நேற்று நள்ளிரவு முதல் நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு, டின்மீன், பருப்பு, பெரிய வெங்காயம் மற்றும் சீனி ஆகியவற்றுக்கான விலைகளை குறைத்துள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பெரிய டின்மீன் 1 200 ரூபாவுக்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாவுக்கும், சீனி 1 கிலோ 85 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோ 100 ரூபாவுக்கும் 150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சதோச விற்பனை நிலையங்களில் தேங்காயை சாதாரண விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி விளம்பர பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக எண்ணெய் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஏற்கனவே எண்ணெய் பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளாக, 20வது திருத்தத்துக்கு எதிராக கத்தோலிக்க ஆயர்கள் பிறவையும் போர்க்கொடி, ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய போலீஸ் மா அதிபருக்கு சட்டம அதிபர் அறிவிப்பு, மணிவண்ணனுக்கு எதிரான மனு மீளப்பெறப்பட்டது, யக்கச்சையில் 9 பேருக்கு தொற்று உறுதி, மணப்பெண்ணுக்கு கொரோனா, மாப்பிள்ளை, திருமண பதிவாளர் உட்பட 14 பேர் தனிமைப்படுத்தல், நாட்டில் மேலும் 194 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று, மொத்த பாதிப்பு 5000ஐ கடந்தது என்கின்றவாறாக அந்த செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இணைய செய்திகளையும் விளம்பர பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, ரொனால்டோவுக்கு கொரோனா என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. உலகின் முன்னணி கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக போர்த்துகல் கால்பந்தாட்ட கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் ரொனால்டோ கொரோனா தொற்று தொடர்பான எந்த அறிகுறிகளையும் வெளிக்காட்டவில்லை என்றும், போட்டிகளிலிருந்து விலக்கப்பட்டு சுய தனிமைப்படுத்தலுக்காக அவரது வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போர்த்துகல் கால்பந்தாட்ட கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. திருநெல்வேலியில் வாள்களுடன் ஒருவர் கைது என்கின்றவாறாக ஒரு செய்தி, யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பால்பண்ணை வீதியில் சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது வாள்கள் மூற்று கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று நண்பகல் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் கோப்பை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கோப்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கம்பஹா ஆடை தொழிற்சாலையால் 21 மாவட்டங்களுக்கு கொரோனா பரவியுள்ளது என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. கம்பஹா மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடைய COVID-19 கொத்தணி 21 மாவட்டங்களில் பரவியுள்ளது என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியூர் ஜாருவன் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் மாத்திரம் மினுவாங்குட கொத்தணியுடன் தொடர்புடைய 160 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். இம்மாவட்டத்தில் சனத்தொகை அதிகம் என்பதாலேயே இவ்வாறு அதிக எண்ணிக்கையான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி செய்தியாக, வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் உடுவிலில் வீதியால் சென்ற வயோதிப்பு பெண்ணை தாக்கி 4 பவுன் சங்கிலி அபகரிப்பு என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. உடுவில் பகுதியில் வீதியால் சென்ற வயோதிப்பு பெண்ணை தாக்கி அவர் அணிந்திருந்த
நான்கு பவன் தங்கச்சங்கிலி மோட்டார் சைக்கிளில் வந்த திருடர்களால் அறுத்தெடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பிற்பகல் நடந்துள்ளது. மேற்படி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உடுவில் பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் வீதிகள் நடந்து சென்ற வயோதிப பெண்ணை மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் மக்களின் நடமாட்டமில்லாத பகுதியில் வைத்து குறித்த வயோதிப பெண்ணை தாக்கி அவரது கழுத்தில் இருந்த நான்கு பவுன் தங்கச்சங்கிலியை கரைத்து சென்றுள்ளனர். இதேவேளை மேற்படி சம்பவம் தொடர்பில் குறித்த வயோதிப பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, வீண் அச்சம் வேண்டாம், கொரோனாவை வெல்வோம். அரசு அறிவிப்பு, சில பகுதிகளில் ஊரடங்கை நீக்க ஆராய்வு என்கின்றவாறாக செய்தி ஒன்று அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உலகளவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்திய நாடு என்ற வகையில் தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தற்போதைய அரசாங்கத்திற்கு இருப்பதுடன் இந்த கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை அரசாங்கம் கொண்டிருப்பதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்தார். அத்தோடு இதுவரையில் 18 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் இருவர் அடையாளம் காணப்படும் பிரதேசங்களில் ஊரடங்கை நீக்குவது குறித்து ஆராயப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், உலகளவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்திய நாடு என்ற வகையில் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்துக்கு இருப்பதுடன் இந்த கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை அரசாங்கம் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை இராணுவத்தினரின் உதவியுடன் முன்னெடுப்போம். இதற்கு பொதுமக்களின் பூரண ஒத்துழைப்பு அவசியம். எதிர்காலங்களில் தனிநபர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை திவலப்பட்டியம் மினுவாங்கொடையில் உள்ள தனியார் நிறுவனங்களின் மூலமாக கொரோனா கொத்தனை தொடர்பாக ஆராய்வதற்கு அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதால் இத்தொற்றின் மூலத்தை கண்டறிய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இதுவரை அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் பெரும்பாலானோர் மினுவாங்கொடை கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாகவே இருக்கின்றனர். இதுவரையில் 1394 பேர் தொற்றுக்குள்ளானமை பதிவாகியுள்ளது. அத்தோடு இக்கொத்தனியுடன் தொடர்புடைய 24778 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 10281 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாளொன்றுக்கு 7000 PCR பரிசோதனைகளை முன்னெடுத்து 26 வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு உச்சபட்ச நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதால் யாரும் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை. நாளாந்தம் இத்தொற்று தொடர்பில் அரசாங்கம் கண்காணித்து வருகின்றது. இதுவரை 18 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் இருவர் அடையாளம் காணப்படும் பிரதேசங்களில் ஊரடங்கை நீக்குவது குறித்து ஆராயப்படுகின்றது. மேலும் கம்பக மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் அம்மக்களுக்கு ஏதேனும் மானியங்கள் வழங்குவது குறித்து கலந்துரையாடப்படும் என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, வீண் அச்சம் வேண்டாம், கொரோனாவை வெல்வோம், அரசு அறிவிப்பு, சில பகுதிகளில் ஊரடங்கை நீக்க ஆராய்வு என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சிவப்பு வலயத்தை உடன் முடக்குங்கள், இல்லையில் கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும் என எச்சரிக்கை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்பு பட்டவர்களினால் கொரோனா தொற்று கொத்தனி பெருகி வருகின்றது. முறையான சுகாதார முறைகளால் நோயின் பரம்பலை கட்டுப்படுத்தி முகாமித்துவம் செய்ய முடியாது போனால் அல்லது எங்களுடைய சுகாதார கொள்ளளவை மீறினால் முன்னைய காலத்தில் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தியது போன்று கட்டுப்படுத்த முடியாதென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சிவப்பு வலயத்தை உடன் முடக்குங்கள், இல்லையில் கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும் என எச்சரிக்கை என்ற தலைப்பில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக, ரிஷாத் பதியுதீன் கைதாகிறார், விரையும் CID குழுக்கள் என்கின்ற செய்தி, கொரோனா 5000 கடந்தது,
இருபதாவது திருத்த சட்ட யோசனையை கத்தோலிக்காயர்கள் பேரவை நிராகரிப்பு. மணப்பெண்ணுக்கு கொரோனா, தனிமைப்படுத்தப்பட்ட மாப்பிள்ளை, மினுவாங்கொடையில் சம்பவம். சீனி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. நேற்று 194 பேருக்கு கொரோனா, 1697 பேர் மருத்துவமனைகளில் என்கின்றவாறாக அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கொரோனா கொத்தனியின் மூலத்தை கண்டறியும் சகல கதவுகளும் அடைப்பு ராணுவ தளபதி கூறுகிறார் என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. கம்பகா மினுவாங்கொடி பிரண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் கண்டறியப்பட்ட கொரோனா கொத்தனியின் மூலத்தை கண்டறிவதற்கு இதுவரை ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வழிகளின் கதவுகளும் மூடப்பட்டுள்ளதால் சரியாக இத்தொற்றின் மூலம் இதுவென கூற முடியாதுள்ளதாக தெரிவித்துள்ள ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா, இதுவரை கண்டறியப்பட்டுள்ள அனைவரின் ஊடாகவும் இத்தொற்றின் மூலத்தை கண்டறிவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய இணைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில், இந்தியா மறுத்ததை சீனா ஏற்றது, தாங்கள் யார் பக்கமும் இல்லை என்கின்றது இலங்கை அரசு என்கின்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கைக்கு கடன்கள் வழங்குதல் மற்றும் உதவிகளை செய்வதற்கு சீனாவிடம் மாத்திரமல்ல ஏனைய நாடுகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ளோம். ஆனால் இந்தியாவினால் நிராகரிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டமான ஹம்பாந்தோட்டை துறைமுகம் எங்களுக்கு அத்தியாவசியம் என்பதால் ஏனைய நாட்டின் உதவியை நாட வேண்டியிருந்ததாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ககலிய ரம்புக்வெல தெரிவித்தார். அத்தோடு பொருளாதார காரணங்களை கொண்டே பொருளாதார கொள்கைகள் அமையும், அதன்படி இலங்கையில் யாரும் முதலீடு செய்வார்களாயின் அதனால் எங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவோம் என்பதுடன் இலங்கை பிளவுபடாத பொதுத்தன்மை கொண்ட வெளிநாட்டுக் கொள்கையிலேயே பயணிப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமரின் மட்டக்களப்பு அம்பாறை ஒருங்கிணைப்பாளராக கருணா நியமனம் என்கின்றவாறாக ஒரு செய்தி. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராக கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் அவருக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட கருணா தோல்வியடைந்தார். இந்நிலையிலேயே பிரதமரின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான பிரத்யேக ஒருங்கிணைப்பாளராக கருணா நியமிக்கப்பட்டுள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இறுதி செய்தியாக, கணவன் மனைவியை கட்டி வைத்து தென்மராட்சியில் நகைகள் கொள்ளை என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. தென்மராட்சி கொடிகாமம் கச்சாய் தெற்கு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு லட்ச ரூபாய் பெறுமதியான நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு வீடு புகுந்த இனம் தெரியாத மூவர் வீட்டிலிருந்து கணவன் மனைவி இருவரையும் கட்டி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து தாலி கொடி உட்பட பெருமளவு நகைகளை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதன்போது 10 பவுன் தாலிக்கொடி, 4 பவுன் சங்கிலி, 1 பவுன் மோதிரம், 3/4 பவுன் தோடு மற்றும் 25,000 ரூபாய் பணமும் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் காலிக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் காலிக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான் அமைந்திருக்கின்றது. 20 வேண்டாம் கத்தோலிக் ஆயர்கள் பேரவையும் வலியுறுத்து என்கின்ற செய்தி. அது நாங்கள் ஏற்கனவே விரிவாக இணைய பத்திரிகைகளில் பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக, ரிஷாத்தை கைது செய்ய களமிறங்கியது போலீஸ், கொழும்பிலும் மன்னாரிலும் செல்லடை என்கின்ற செய்தி, பதிவு திருமணம் செய்த பெண்ணுக்கு தொற்று, மாப்பிள்ளையும் 13 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டனர், சின்மீன் பருப்பு சீனி வெங்காயத்துக்கான இறக்குமதி வரி நீக்கம் விலையும் குறைப்பு, 5,000 கடந்தது கொரோனா, நேற்று 194 பேருக்கு தொற்று உறுதி, பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலராக நியமிக்கப்பட்டார். அது நாங்கள் மற்றைய செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதாவது பிரதமருடைய மட்டக்களப்பு அம்பாறை ஒருங்கிணைப்பாளராக கருணா நியமனம் என்கின்றவாறாக தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்திருக்க. காலிக்கதிர் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலராக நியமிக்கப்பட்டார் காசிலிங்கம் கீதநாத் என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக காசிலிங்கம் கீதநாத் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை காலிக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது, ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல், சுயாதீன விசாரணைக்கு உத்தரவு, அமைச்சர் கெஹலிய தெரிவிப்பு என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் இருவர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற சுயாதீன விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று
அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக வெகுஜன அமைச்சருமான கெஹலி ரம்பக்வெல தெரிவித்தார் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல அது தொடர்பான மற்றொரு செய்தியாக ஊடகவியலாளரை தாக்கியோர் கைது என்கின்ற செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற இரண்டு ஊடகவியலாளர்கள் மரக்கடத்தல்காரர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என இணையத்தாள தகவல்கள் தெரிவித்தன என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது கொழும்பில் வேகமெடுக்கும் மினுவாங்கொடை கொரோனா கொள்ளுப்பட்டியில் ஏழு பேருக்கு தொற்று என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. கம்பகா மினுவாங்கொடை பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா கொத்தணியின் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பலர் கொழும்பிலிருந்தும் அடையாளம் காணப்பட்டு வருவதை அடுத்து கொழும்பில் கொரோனா வைரஸ் பரவும் ஆபத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபை, ஜோசப் கல்லூரி, கொழும்பு பம்பலப்பேட்டி ICBT கேம்பஸ், கட்டுநாயக்க விமான நிலையம், கொழும்பு ஹாசல் பெண்கள் வைத்தியசாலை மற்றும் புனித சென் பிரிஜிட் கல்லூரி, கம்பெனி தெரு, ஜூனியன் பிளேஸ் வீடமைப்பு தொகுதி, கொள்ளுப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலிருந்து கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி கம்பெனி தெரு, யூனியன் பிளேஸ் வீடமைப்பு தொகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த வீடமைப்பு தொகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த பெண்ணின் கணவருக்கு சொந்தமான சபகஸ்கந்த பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையில் கடமையாற்றும் 30 பேர் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கௌதமி பெண்கள் பாடசாலையில் 8 ஆண்டில் பயிலும் மாணவிக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. அந்த மாணவி வியாங்கொடை எழுவாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொரோனா தொற்று இருப்பதுடன் அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை கடுவலை பகல பொமேரிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கும் கொரோனா தொற்றியுள்ளது. இந்த பெண் மாகுள பிரதேசத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் தொழில் புரிந்து வருகிறார். நிறுவனத்தில் அந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருக்கலாம் என சுகாதார தரப்பினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த பெண் தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையிலும் கொரோனா நோயாளிகள் சிலர் கண்டறியப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையின் ஊழியர் என சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்தோடு நேற்று கொள்ளப்பட்டிய பிராண்டிக்ஸ் நிறுவன ஊழியர்கள் 7 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் மினுவாங்கொட பிராண்டிக்ஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த நிலையிலேயே கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதையடுத்து கொழும்பிலும் கொரோனா வைரஸ் பரவும் ஆபத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காத்தான்குடி வைத்தியசாலையில் 128 கட்ட தொற்றாளர்கள் என்கின்றவாறாக ஒரு செய்தி. காத்தான்குடி ஆதரவு வைத்தியசாலையில் நேற்று நண்பகல் வரையான கடந்த 5 நாட்களில் 128 கட்ட கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 8 திகதி புதன்கிழமை கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 82 பெண்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது காத்தான்குடி வைத்தியசாலையின் விசேட கொரோனா வைரஸ் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அனைவரும் கம்பகா மாவட்டத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இந்நாட்டின் நாலாபுரங்களையும் வசிப்பிடமாக கொண்ட பெண்கள் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்பிரிவு கடந்த புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் இயங்க தொடங்கிய இளமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மட்டு போதனா வைத்தியசாலை ஒரு பகுதி முடக்கப்பட்டது என்கின்றவாறாக ஒரு செய்தி. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பணியாற்றிய கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த தாதி ஒருவருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் போதனா வைத்தியசாலையின் ஒரு பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. குறித்த தகவலை கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் லதாகரன் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய செய்திகளை உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலிருந்து பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதிவேக வீதிகள் ஒரு நிறுவனத்திடம் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதிவேக வீதிகளை ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரும் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அனைத்து அதிவேக வீதிகளும் ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு திரைச்சேரி செயலாளரால் தனி உரிமை வழங்கும் அதிவேக வீதி முதலீட்டு நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
ருகுணு பல்கலை மாணவியின் தந்தைக்கு கொரோனா உறுதி என்கின்றவாறாக ஒரு செய்தி. மாத்தறை வெள்ளமடல் மடம பிரதேசத்தில் அமைந்துள்ள ருகுணு பல்கலைக்கழகத்தில் முதலாம் வருட மாணவி ஒருவரின் தந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து குபுகம டெவென்ட்ரவில் அமைந்துள்ள விடுதியில் தங்கியிருந்த அந்த மாணவியும் அவருடன் அறையில் தங்கியிருந்த மற்றொரு மாணவியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மாணவியின் தந்தை கண்டனவிழா அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகின்றார். அவர் மகளை சந்திப்பதற்கு செப்டம்பர் 27 விடுதிக்கு சென்றுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. இதேவேளை கடந்த 3 மாணவியின் தாயார் மகளை சந்திப்பதற்கு விடுதிக்கு சென்றிருந்த போதும் அவருக்கு தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுனாமி பீதி முடங்கியது பேருவழி என்கின்றவாறாக ஒரு செய்தி. களுத்துறை மாவட்டம் பேருவழி பிரதேசத்தில் ஏற்பட்ட சுனாமி வதந்தியால் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. கடைகள் மூடப்பட்டன, வீதிகள் வெளிச்சோறின. கடற்கரை பகுதியை அண்மித்த வீடுகளில் இருந்தும் மக்கள் பொருட்களை ஏற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். சுனாமி ஒத்திகை தொடர்பான இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக அறிக்கை திரிவுபடுத்தப்பட்டமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. போலி செய்தி பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றவாறாக ஒரு செய்தி. சமூக வலைதளங்களில் கொரோனா தொடர்பாக போலி செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் உபத்தலைவர் சமன்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதும் தொற்றுக்குள்ளானவர்களை கண்டுபிடிப்பதன் வேகமும் மிக குறைவாக உள்ளது என சமூக வலைதளங்களில் போலி செய்திகள் பரவி வருகின்றன. மக்களை அனாவசியமாக குழப்பும் வகையில் போலி செய்திகளை பரப்பக்கூடாது. அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைரஸ் தொற்று தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க அனைவரும் முன்வர வேண்டும். இது அரசியல் லாபம் தேடும் நேரமல்ல. எதிர்கட்சி என்றாலும் ஆளும் கட்சி என்றாலும் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி என்கின்றவாறாக ஒரு செய்தி. பாகிஸ்தானிலிருந்து வருடாந்தம் 6000 மெட்ரிக் டன் பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்த அரிசி இறக்குமதி மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதார வழிமுறைகளின்றி நடமாடும் யாசகர்கள் அச்சத்தில் வர்த்தகர்கள் என்கின்றவாறாக ஒரு செய்தி. வவுனியா நகர் பகுதியில் யாசகர்கள் பலர் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது நடமாடுவதால் COVID-19 தொற்று ஏற்படும் என்ற அச்சத்தில் வர்த்தகர்கள் உள்ளனர். வவுனியா நகரை அண்டிய பகுதிகளில் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த யாசகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் நகர பகுதிகளுக்கு செல்வோரிடம் யாசகம் கேட்கின்றனர். அத்துடன் வவுனியா நகரம் மற்றும் வைரவப்பிள்ளியங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்னால் இரவு வழிகளில் உறங்குகின்றனர். இதனால் கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடும் என்ற அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஜாலியாவின் இடமாற்றம் ரத்து என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. போலீஸ் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராகவும் ஊடக பேச்சாளராகவும் கடமையாற்றிய ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன வடக்கின் காங்கேசுந்தரி போலீஸ் வலயத்துக்கு இடமாற்றப்பட்ட நிலையில் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக அவரை வடமாகாண ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் தனிப்பட்ட உதவியாளராக இவ்வாறு காங்கேசுந்துறை போலீஸ் வலயத்திற்கு இடமாற்றுவதாக போலீஸ் ஆணைக்குழு அறிவித்திருந்த நிலையில் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்படுவதாக அதை ஆணைக்குழு மீள அறிவித்துள்ளது. அதன்படி ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் மாதிபரின் COVID-19 கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ருசாத் பதியுதீனின் சகோதரர் ரிஜாஜ் பதியுதீனின் விவகாரத்தில் கைதின் போதும் விடுதலையின் பின்னரும் போலீஸ் பேச்சாளராக ஜாலிய சேனாரத்ன வெளியிட்ட கூற்றுக்கள் பல்வேறு தரப்பினரால் விமர்சிக்கப்பட்டன. இது தொடர்பில் பாராளுமன்றில் உள்ளக பாதுகாப்பு விவகார ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சவும் அதிருப்தி வெளியிட்டதுடன் போலீஸ் பேச்சாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறுகிறார். இவ்வாறான பின்னணியிலேயே ஜாலிய சேனாரத்ன போலீஸ் பேச்சாளர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, சுற்றுலா பயணிகள் பார்வையிடல் நிறுத்தம் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. ரம்பக்கன பின்னவல திறந்த மிருக காட்சி சாலை மற்றும் பின்னவல ஜானிகள் சரணாலயம் என்பவற்றில் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் COVID-19 வைரஸ் தொற்று அனர்த்தம் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
தற்காலிக அடிப்படையில் ஜானிகள் சரணாலயம் மற்றும் மிருக காட்சிச்சாலை என்பன மூடப்படுவதாக மிருக காட்சிச்சாலை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இஷினி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு மூடப்பட்ட போதிலும் சகல நிர்வாக நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொற்றாளர் நடமாட்டம் மூடப்பட்டது வர்த்தக நிலையங்கள் என்கின்றவாறாக செய்தி. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர்கள் பலர் நடமாடியதன் காரணமாக கொழும்பின் பிரதான நகரங்களில் ஒன்றான பொரளையில் 6 வர்த்தக நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நேற்று காலை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பிரதிபலிஸ்ம அதிபர் அஜித் ரோஹன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பேசிய அவர், தற்போது நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர்கள் பலர் நடமாடியதன் காரணமாக கொழும்பின் பிரதான நகரங்களில் ஒன்றான பொரளையில் 6 வர்த்தக நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் நீங்கிய பின்னர் இந்த வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, சீன பிரதிநிதிகளின் இலங்கை விஜயம் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. சீன பிரதிநிதிகளின் அண்மைய இலங்கை விஜயமானது இரு நாடுகளினதும் உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அவர் இதனை மேலும் குறிப்பிட்டார். யாங் ஜியாச்சி தலைமையிலான உயர்மட்ட குழுவினரின் இலங்கை விஜயமானது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றும், இந்த விஜயத்தின் மூலம் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்படும் எனவும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முக்கியமான முதன்மையான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி குறிப்பிடப்பட்டு செல்லும் நான் என்று மென்பிடர் சௌமியா சிவஸ்கந்தராஜா. வணக்கம்.